கருணைனா பேசாம இருக்கிறது கிடையாது, கருணைனா லூசுத்தனமா உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது, கருணைனா எதுவுமே தெரியாம முட்டாளா இருக்கிறதுக்கு பேரு கருணை கிடையாது. பிற உயிர்களுடைய நலன் கருதி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கருணை தான். எந்த சூழ்நிலையிலும் உங்களது சுயநலத்திற்காக ஒரு நல்லவனை அவாய்ட் பண்ணிட்டு, ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் வாழும்போது இப்போ அது கருணை கிடையாது. அப்போ அந்த கம்பெனியில் இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தகுந்தாற் போல, அந்த கம்பெனி மக்களுக்கு தகுந்தாற் போல நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது உங்களது கடமையாகிறது. ஏன்னா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அப்போ கருணையோடு இருக்குன்ற பேரில் உங்களது உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களையும் இழந்து விடாதீர்கள். வணக்கம் ஐயா, குருவே சரணம். தினமுமே வந்து மகாவிஷ்ணு உங்களை அண்ணாவோட வீடியோலாம் பார்க்க போது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. கடவுளில் வந்து குரு ஆசிகளோட எல்லோரும் நல்லா இருக்கணும். மேலும் மேலும் உங்களோட ஃபவுண்டேஷனில் வந்து அன்னதானம் வந்து சிறப்பாக நடக்கணும். நாங்களும் அதில் வந்து பங்கு கொண்டு எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். குருச்சரணம், குருவே சரணம், குரு கடாட்சம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கருணை என்றால் என்ன? கருணைனா என்னங்க? கருணைனா எப்பயுமே வந்து யாருக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறதா, எப்பயுமே சும்மாவே இருக்கிறதா, இதுக்கு பேர் கருணையா? இல்லை எப்போ பார்த்தாலும் ஒருத்தங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது கருணையா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி. முதல்ல கருணைனா என்னன்னு சொல்லி தந்துடுறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பிற உயிர்களுடைய நலன் கருதி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கருணை தான். அதில் எந்த விதம் மாற்று கருத்தும் கிடையாது. சில நேரத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் யாரையாவது திட்டுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேரை நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்கிட்ட பேச முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவர்களுடைய நலனுக்காக இருக்கும். உண்மையாகவே அடுத்தவங்களோட நலனுக்காக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதும் கருணை தான், பேசாமல் இருக்கிறதும் கருணை தான், திட்டுறதும் கருணை தான். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நலன் கருதி யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லிக் கொடுப்பதுக்கு பேரும் கருணை தான். இப்போது ஒரு குழந்தை வந்து ஓவராக தப்பு பண்ணுது, நம்ம என்ன சொல்லியும் கேட்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை யாருக்கிட்ட சொன்னால் அந்த குழந்தை திருந்துமோ அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பேரும் கருணை தான். கருணைனா முட்டாள்தனமாக லூசுத்தனமாக பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் கருணை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நல்ல கருணை என்பது ஒருவருடைய வளர்ச்சியை சார்ந்துள்ளது, ஒருவருடைய உயிர் வளர்ச்சியை சார்ந்துள்ளது, ஒருவருடைய பொருளாதார வளர்ச்சியை சார்ந்துள்ளது, ஒருவருடைய உடல் வளர்ச்சியை சார்ந்துள்ளது, ஒருவருடைய மன வளர்ச்சியை சார்ந்துள்ளது. இத்தனை வளர்ச்சி இருக்குது. உண்மையாகவே அப்போ நீங்கள் நல்லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் காரணம் இல்லாமல் அவாய்ட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுடைய நலனுக்காக அவாய்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் கருணை. உங்கள் சுயநலத்துக்காக அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய நலன், இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒருத்தருக்கு ஆகலை, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கலை, அவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ சொல்லி வான் பண்ணி அவர் கேட்கலன்னா அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த அவாய்ட் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு பேர் கருணை. இது இப்போ சுயநலம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாரு. அந்த தன்மை இல்லை அப்படின்னா அது தேவையில்லாமல் நமது மனநிலையும் சூழ்நிலையும் பாதிக்கிறது என்பதற்காக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு பேர் கருணை தான். சில நேரத்தில் ஒரு சில பேர்கிட்ட உங்களால் பேச முடியாது. எப்போ வந்து உங்ககிட்ட வந்து பேச முடியாமல் இருக்குதோ அப்போ அந்த நேரத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும், பேசாமே இருப்பீங்க. அப்போ பேசாமல் இருக்கிறதும் கருணை தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் உங்களது சுயநலத்திற்காக ஒரு நல்லவனை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை அவாய்ட் பண்ணிவிட்டு, உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் வாழும்போது இப்போ அது கருணை கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கீங்க, ஒரு டார்கெட்டை ஒரு சில பேர் கொடுக்குறீங்க. அந்த நீங்கள் டார்கெட்டை கொடுக்குறவங்க அவங்க வந்து பொதுவாகவே மனிதனுடைய மைண்டு வந்து அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டார்கெட் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் இது உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கணும், அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்க தகுதியானவர்களாக இருக்கணும். அவங்க கண்டிப்பாக அந்த தகுதி அப்போது அவங்களுக்கு இருக்காது. அப்போ திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டணும். அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் சேலரியை கட் பண்ணணும்னா நீங்கள் சேலரி கட் பண்ணணும். ஏன்னா கட் பண்ணால் தான் அந்த மனதிற்கு புரியும், ஆகா நம்ம வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்க்கணுன்றதே அவங்களுக்கு அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அப்போ எந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நலன் கருதி, இதுவே நீங்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறீங்க, ஹைக் கொடுக்குறீங்க, நல்ல வேலை பார்த்தா அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும், இவங்க சேலரி கட் பண்ணாலும் நம்மளுடைய லெத்தாஜிக் ஃபீல்னால தான், நம்மளுடைய அறியாமையினால தான் இவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுட்டு அடுத்த கட்டமாக தான் அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. ஸோ கருணையும் வேலையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு எது சிறந்ததோ, அந்த கம்பெனிக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அப்படி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தாந்தங்களுக்கு, கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அந்த கம்பெனி செயல்படுது, மக்களை காயப்படுத்துது, வேதனைப்படுத்துதுன்னா நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு வேறு வேலைக்கு போயிடணும். இல்லை நான் அந்த கம்பெனியில் இருந்துட்டு நான் சரியாக வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னா இது பெரிய தப்பு. ஒன்று வெளியே வந்துடணும், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு நியாயமாக நம்பிக்கையாக நேர்மையாக வேலை பார்க்கணும். அப்போ அந்த கம்பெனியில் இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தகுந்தாறு போல், அந்த கம்பெனி மக்களுக்கு தகுந்தாறு போல நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது உங்களது கடமையாகிறது. ஏன்னா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருந்து தான் ஆக வேண்டும். அப்போ கருணை என்பது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஒரு உயிரின் நலன் கருதி அந்த உயிரினுடைய முன்னேற்றத்திற்காக, அந்த உயிரினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவிற்கு பெயர் கருணை. கருணை, 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 கருணை. கருணைனா பேசாமல் இருக்கிறது கிடையாது, கருணைனா லூசுத்தனமாக உட்காந்துருக்கிறது கிடையாது, கருணைனா எதுவுமே தெரியாமல் முட்டாளாக இருக்கிறதுக்கு பேர் கருணை கிடையாது. இப்போ இந்த கலியுகத்தில் முதல்ல இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதே அரிதாக கடினமாக இருக்கிறது. இப்படி இறைவனை பற்றி அரிதாக கடினமாக தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இறைவனுடைய பாதையில் பயணம் பண்ணுறன்றதே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படி இருக்கிறப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பயணம் பண்ணணும். உலக வாழ்க்கையிலும் இருக்கிறோம், அருளக வாழ்க்கையிலையும் இருக்கும். ஸோ அருளக வாழ்க்கையில் நம்ம எப்படி அருளை சேமிக்க முடியும் என்றால், உலக வாழ்க்கையில் வாழும்போது தர்ம காரியங்களை செய்து இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் உண்மையாக இருந்து அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அப்போ கருணை என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சும்மா இருக்கிறது கிடையாது, கருணைன்றது பேசாமல் இருக்கிறது கிடையாது, கருணைன்றது வேலை வெட்டி செய்யாமல் இருக்கிறது கிடையாது, கருணை என்பது எப்போ பார்த்தாலே அவன் போக்குக்கு விடுறது கிடையாது. கருணை என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த நேரத்திற்கு, அந்த இடத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு எது சரியானதோ, அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்களை நம்பி ஒரு 1000 பேர் இருக்காங்க, அந்த 1000 பேருடைய வருமானமும், 1000 பேர் வேலை பார்த்தா தான் அதுலேருந்து தான் இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்றப்போ அந்த 1000 பேர் வேலை பார்த்தா தான் வரும், அந்த கம்பெனிக்கும் வருமானம், அந்த முதலாளிகளுக்கு வருமானம், வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம். இப்போ 1000 பேரையும் 1000 விதமாக இஷ்டத்துக்கு நீங்கள் இயங்குங்கன்னு விட்டுட்டு நான் கருணையில் இருக்கிறேன், பாவம் அவன், பாவம் கைகால் வந்து முடியாமல் இருக்கும், அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணட்டும்னு சொல்லி நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் போடாமல் விட்டிங்கனாலோ, கியூசி குவாலிட்டி கண்ட்ரோலர் இல்லாமல் போயிட்டாலோ, அவர்கள் அவர்களுடைய வேலையை சரியாக பார்க்க மாட்டார்கள். அப்போது குவாலிட்டி கண்ட்ரோலர் தேவை, அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, சரியாக வேலை பார்க்குறாங்களான்னு பார்க்குறக்கு ஒரு ஆள் தேவை, அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, எல்லாமே தேவை. வேலையும் தேவை, அவசியமும் தேவை, இந்த அவசியங்களை கடந்து கருணையும் தேவை. அப்போ கருணையோடு இருக்கின்ற பேரில் உங்களது உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும், உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களையும் இழந்து விடாதீர்கள். உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். எப்போ வந்து ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக, கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கூட அதன் மூலியமாக அவன் பின்னாடி பலனடைவான்றது அவனுக்கு ஃப்யூச்சரில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் ஹாப்பியாகிருவான். நம்மளோட நன்மைக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்றது ஃப்யூச்சரில் தெரிஞ்சிடும். இதுவே நீங்கள் ஒரு முதலாளியாவோ, ஒரு பாஸாவோ, இல்லை லீடராகவோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ரொம்ப போட்டு உருக்கி அவனுடைய ரத்தத்தை உயிர் அளவுக்கு நீங்கள் வேலை வாங்கக்கூடாது. அது மிக 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 தவறு. ரொம்ப நார்மலாக வேலை பார்த்தாவே அவங்களுக்கு வேணுங்கிற வருமானத்தை கொடுத்து உங்களோட கம்பெனி மிக சிறந்த முறையில் இருக்கும். அவங்களுடைய மென்டல் கிளாரிட்டி, அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ முதலாளிகளாக இருக்கின்ற நீங்கள் ரொம்ப ரத்தத்தை போட்டு உரியாதீங்க. பாவம் அவங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த் இருக்குது, இன்றைக்கி இருக்கிறான்றக்காக மொத்தம் அவங்க உழைப்பை மொத்தத்தையும் நீங்கள் உறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்களது உடம்பு என்பது கெட்டுவிடும். இப்போ அதுக்கு பேர் கருணை கிடையாது. கொடுக்குற காசுக்கு தகுந்தாற் போல் வேலை வாங்கிறது, அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக ப்ராஜெக்ட் கொடுக்குறது, டார்கெட் கொடுக்குறது, திஸ் அண்ட் ஆல் ஓகே, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி டார்ச்சர் பண்ணுறது, லீவு கொடுக்காமல் இருக்கிறது, ஓவராக கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, டிப்ரெஷன் கொடுக்கறது, செக்ஷுவல் ரீதியான டார்ச்சர் கொடுக்கறது, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறான்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா இதற்கு கர்மா நிச்சயமாக வேலை செய்யும். இதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
ஸோ கருணை உணர்வோடு வேலை வாங்குங்க, நீங்களும் கருணை உணர்வோடு வேலை செய்யுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுங்க. எந்த சூழ்நிலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனுக்குள்ளே நீங்களும் போகாதீங்க, உங்களோட ஒர்க்கர்ஸையும் பிடிச்சி தள்ளாதீங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுடைய நலன் கருதி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு மிக 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 சிறந்த கருணையாக கருதப்படும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.